ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நான் உங்கள் சரண்யா. தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 11/2/2019 திங்கக்கிழமையில இருந்து 15/2/2019 வெள்ளிக்கிழமை வரைக்கும் ஈக்குவிட்டி மார்க்கெட்டில் நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. நிச்சயமாக அவங்களுக்கும் பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் 3 நாள் ஒரு நல்ல பாசிட்டிவ் கேண்டிலை ஃபார்ம் பண்ண நிஃப்டி நாம் அதிக லெவலில் எதிர்பார்த்த முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் லெவலான 11,000 அப்படிங்கிற லெவலில் தாண்டி போயிருந்தாலும், எண்ட் ஆஃப் த டே வெள்ளிக்கிழமை மார்க்கெட் 10,943 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆனது கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. இதில் நாம் இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணணும்னா, வியாழக்கிழமை முடிவடைந்த மார்க்கெட்டில் மார்க்கெட்டு டோஜி ஃபார்மேட்டை கொடுத்து அடுத்த கேண்டில் நெகட்டிவாக போனது டெக்னிக்கலாக மார்க்கெட் இனி இறங்கும், இனி அப்படிங்கிறத விட இன்னும் சில நாட்கள் இறங்கும் அப்படிங்கிறது தான் எக்ஸ்பர்ட்ஸோட டெக்னிக்கல் அனலைசஸ். நம்ம வீக்லி வைஸ் பார்த்தோன்னா, இந்த வாரம் 10,876 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆன நிஃப்டி 50 11,118 அப்படிங்கிற ஹையை தொட்டுட்டு 10,814 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 10,943 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ மத்திய இடைக்கால பட்ஜெட்டால் ஏற்பட்ட நல்லெண்ண உணர்வு நீடித்து இந்திய பங்குச்சந்தையை புதிய உச்சத்துக்கு கொண்டு சென்றதால் சந்தை தனது ஏற்ற நிலையை தொடர்ந்து தக்க வைத்து கொண்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து குறியீடுகளுமே சிறிது ஏற்றத்தை காண்பித்ததுடன் சந்தையில் புதிய முதலீடு மற்றும் ஷார்ட் செல்லிங் ஆகிய இரண்டுமே கலந்து காணப்பட்டதால் அதன் ஏற்ற நிலை போக்கும் நல்ல விதமாகவே காணப்பட்டது. ஸோ கடந்த வாரத்தில் நாம் என்ன சொல்லியிருந்தோம்னா, பட்ஜெட் நல்ல விதமாக அமைந்தால் தேர்தலில் பாஜகவின் வெற்றி வாய்ப்பு குறித்து நிலவிய நிச்சயமற்ற தன்மையை ஓரளவு போக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி இதை போக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதைத் தொடர்ந்து ரிசர்வ் வங்கியின் எதிர்பாராத வட்டி குறைப்பு குறித்து அறிவிப்பால் நல்ல செய்திகளின் வரத்து தொடர்ந்தது. பங்குச்சந்தையின் ஏற்றத்துக்கு இது மட்டுமே காரணம் இல்லை என்ற போதிலும், புல்லிஷ் மார்க்கெட் தொடர்ந்து சந்தையை ஏற்றத்துக்கு கொண்டு செல்வதற்கான தொடர் ஊக்கத்தை அளித்ததை நம்ம பார்த்தோம். கடந்த 2 மாத காலமா நிலவிய அதிக ஏற்ற இறக்கம் இல்லாத பகுதியை தாண்டிய ஒரு பிரேக் அவுட்டுக்காக நாம் காத்து கொண்டிருந்த நிலையில் வார இறுதியில அது கிடைச்சது முக்கியமா எல்லாருக்கும் சர்ப்ரைஸாவே இருந்திருக்கும். ஆயினும் உண்மை என்னவென்றால், அந்த ஏற்றமும் சற்று குறைவாகவே இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இண்டெக்ஸின் சில மதிப்புமிக்க பங்குகள் தான் நிப்டியை உயர்த்தி கொண்டு சென்றன. பிரேக் அவுட்டுக்கு பின்னர் அந்த அளவுக்கான ஒரு முடக்கம் இல்லை. ஸோ இது கண்டிப்பா கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு பாயிண்டா இருக்கு. ஸோ வழக்கமா 2 மாதத்துக்கு மேல் நீடிக்கும் அதிக ஏற்ற இறக்கம் இல்லாத ஒரு நிலைக்கு பின்னர் ஏற்படும் பிரேக் அவுட் ஒரு நல்ல நகர்வை உருவாக்கும். இருந்தாலும் தற்போது நாம் காலாண்டு முடிவுகளின் கடைசி தருணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் முடிவுகளும் கலவையாக இருப்பதால் சந்தை சற்று இறக்க நிலையிலேயே செயல்படலாம் அப்படின்னு தெரியுது. அதனால அது மெதுவான வேகத்திலேயே தொடரலாம். ஸோ தனிப்பட்ட நிறுவன பங்குகள் நம்மை லாபத்தை நோக்கி கொண்டு செல்வதை நாம் எதிர்பார்த்திருந்தாலும் கூட ஏற்றத்தின் போக்கை நாம் தொடர்ந்து தக்க வைத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிசம்பர் காலாண்டு நிதிநிலை முடிவுகள் முடிவுக்கு வர இன்னும் 1 வாரமோ அல்லது அதற்கு கூடுதலாகவோ ஆகலாம். ஆகவே குறிப்பிட்ட நிறுவன பங்குகளுடைய போக்கின் இயல்பு உறுதியுடன் தொடரலாம். ஸோ காலாண்டு முடிவுகள் வெளியான போது கிடைத்த நல்ல விலைகளையும் நாம் எதிர்பார்க்கலாம். ஸோ வரவிருக்கும் வாரத்தில் 62% ரீட்ரேஸ்மெண்ட் பகுதியை தொட்டால் சந்தை சற்று மென்மையான போக்கில் காணப்படலாம். ஆகவே பங்குகளை வாங்குவதற்கு இறக்க நிலைக்காக காத்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பர்ட்ஸ். இதெல்லாம் தான் நாம இந்த வாரம் முக்கியமா கவனிக்க வேண்டிய பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ். இதெல்லாம் இல்லாம நாம கவனிக்க வேண்டியது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வாரம் மொத்தம் 2,000 நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் வந்து வருது. ஸோ இந்த ரிசல்ட் வந்து February 9th இருந்து February 15th வரைக்கும் எந்தெந்த நிறுவனங்களுக்கு வரும் அப்படிங்கிறத நாம் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். February 9th அப்போலோ ஹாஸ்பிட்டல், IDFC, ஜெயபிரகாஷ், பவர் வெஞ்சர்ஸ், பிசி ஜுவல்லர், பிஎஸ்பி ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கப்புறமா தயோகேர் டெக்னாலஜிஸ். ஸோ இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸு நேற்று வந்து முடிவடைந்திருக்கு. ஸோ இதோட இம்பேக்ட் வந்து நமக்கு நாளைக்கு
எதிர்பார்க்கலாம். சோ அதை நம்ம மனசுல வச்சுக்கலாம். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது 11ஆம் தேதி திங்கட்கிழமை அமராஜா பேட்டரிஸ், ஆந்திரா பேங்க், அஸ்ட்ரால் பாலி, எய்ச்சர் மோட்டார்ஸ், ஹிந்துஸ்தான் ஏரோனெட்டிக்ஸ், இந்தியா சிமெண்ட், ஸ்பைஸ்ஜெட் இந்த நிறுவனங்களோட ரிசல்ட் வருது. ஜனவரி 12ஆம் தேதி பேட்டா இந்தியா, கோல் இந்தியா, கண்டெய்னர் கார்பரேஷன், ஹெச்இஜி, ஹிண்டால்கோ, கேவிபி, மன்பசாந்த் பெவரேஜஸ், என்சிசி, அதுக்கப்புறம் சன் ஃபார்மா இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. பிப்ரவரி 13 அத்தானி கேஸ், அதுக்கப்புறமா காட்ரீஜ் இண்டஸ்ட்ரீஸ், லெமன் ட்ரீ ஹோட்டல்ஸ், பிரபாத் டெய்ரி, ரிலையன்ஸ் கேபிட்டல், ருச்சி சோயா இந்த நிறுவனங்களோட ரிசல்ட் வருது. அடுத்தது பிப்ரவரி 14 வந்து கிளென்மார்க் ஃபார்மா, ஜிவிகே பவர், ஹெச்டிஐஎல், இன்ஃபிபீம், MTNL, அதுக்கப்புறமா நெஸ்டெல் இந்தியா, ONGC, டாடா டெலி சர்வீசஸ், யுனைடெட் பிரி வேரியஸ் அண்ட் ஓல்டாஸ் இந்த நிறுவனங்களோட ரிசல்ட்ஸ் எல்லாமே வருது. இதெல்லாம் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்கு. இந்த வாரம் நம்ம கவனிக்க வேண்டிய பங்குகளை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி, நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு லோயஸ்ட் புரோக்கரேஜ்ல ஹை லெவலான அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூல உங்க ட்ரேடிங்க ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, நீங்க பாத்துட்டு இருக்கிற இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷன்ல நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓபனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்க டீடைல்ஸ் அப்டேட் பண்ணீங்கன்னா ஆன்லைன்லயே உங்க ட்ரேடிங்கை நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பத்தின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இப்போ நம்ம முக்கியமான ஸ்டாக்ஸ் பத்தி பார்க்கலாம். பாரதி ஏர்டெலுக்கு ஒரு பாசிட்டிவ் நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிறுவனம் ஏர்டெல்லோட கென்யா சயின்ஸ் அக்ரிமெண்ட் வித் டெலிகாம் கென்யா டு கம்பைன் ஆப்ரேஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அடுத்து டாடா ஸ்டீலோட Q3 ரிசல்ட் சர்ஜஸ் 53%. ஸோ இயர் ஆன் இயர் வந்து 1751 கோடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்தது RIL சேஸ் RRVL அக்யூட் ஃபர்தர் ஸ்டேக் 9.44% அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பால்கிருஷ்ணா இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட் நெட் ப்ராஃபிட் டவுன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டாக்டர் ரெட்டியோட நியூஸ் இருக்கு, லுப்பி நியூஸ் இருக்கு, சன் டிவி, த கம்பெனி ரிப்போர்ட்டட் நெட் ப்ராஃபிட் இன்க்ரீசஸ் 32%, 351 கோடி ப்ராஃபிட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து JK லக்ஷ்மி சிமெண்ட், ஸோ நெட் ப்ராஃபிட் ஹேஸ் ரைசன் 71% அட் 14.8 crore கொடுத்துருக்காங்க. BPCL நெட் ப்ராஃபிட் Q3 ஃபெல் அப்படின்னு சொல்லி அதை கீழே இறங்கி இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. SBI பேங்க் அந்த பேங்கோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து அவங்க ரெடியூஸ் பண்ணியிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. 5 paisa, அதாவது 8.7% ஃபார் ஹோம் லோன்ஸ் அப் டு ₹30 lakh. ஸோ இது SBI பேங்க்கு ஒரு பாசிட்டிவ்லான நியூஸ் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து IDFC Q3 ரிசல்ட், the net profit has surged ₹26.3 crore னு சொல்லிருக்காங்க. அடுத்து PC Jeweler Q3 the company's net profit fell 15%. PC Jeweler-க்கு 3rd quarter அறிக்கை 15% குறைந்து வந்திருக்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்து இந்த நியூஸஸ் இல்லாம நாம கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள். ஃபர்ஸ்ட் கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல அஜந்தா ஃபார்மா, கோல் இண்டியா, IEX will be in focus by buyback issue. அடுத்தது ASIL is looking at a capital reduction by 90% and consolidation at ₹0.52 ஒரு ஷேருக்கு 5 ரூபாயிலிருந்து 50 paisa வரைக்கும் இருக்கு. இது கார்பரேட் ஆக்ஷன்ஸ்ல கவனிக்க வேண்டிய முக்கிய ஸ்டாக்ஸ் நியூஸ். அடுத்து டெக்னிக்கல் வியூல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நிஃப்டி வந்து முக்கியமான 5 நாளோட எக்ஸ்பர்ஷனல் ஆவரேஜ் 10,967 அப்படிங்கிற லெவலுக்கு கீழே முடிவடைந்ததும், டோஜி கேண்டலுக்கு அப்புறமா ஃபார்ம் ஆன கேண்டல் ஒரு பியரிஷான கேண்டலை ஃபார்ம் பண்ணதும், மார்க்கெட் ஒரு ரிவர்சல் ட்ரெண்டு எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சப்போஸ் திங்கக்கிழமை மார்க்கெட்டும் டவுன்ல ஆரம்பிக்கப்பட்டதுன்னா, இன்னும் நெக்ஸ்ட் கப்புள் ஆஃப் டே வீக்ல 10,585 அப்படிங்கிற லெவலை நம்ம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இது பியூரா டெக்னிக்கலை பேஸ் பண்ணி. ஸோ ஃபண்டமெண்டலா அப்பப்ப நடக்கிற நிகழ்வுகள், நியூஸ்கள் மார்க்கெட்டை கொண்டு போகுங்கிறத பத்தி நான் ஆல்ரெடி போஸ்ட் மார்க்கெட் வீடியோல இன்னும் டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ அதை மிஸ் பண்ணவங்க கண்டிப்பா பாருங்க, உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ டெக்னிக்கல் வியூல அவங்க சொல்றது 10,967 லெவலை பிரேக் பண்ணி க்ளோஸ் ஆனதுனால, எந்த விதமான ஃபண்டமெண்டல் நியூஸும் மார்க்கெட்டுக்கு இம்பாக்ட் கொடுக்கலனா, டெக்னிக்கலை பேஸ் பண்ணி மார்க்கெட் மூவ் ஆச்சுன்னா, அதி விரைவில் 10,585 அப்படிங்கிற லெவலை நாம எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து முக்கியமான பொருளாதார டேட்டா பத்தி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 12/2/2019 இண்டஸ்ட்ரீஸ்
ப்ரொடெக்ஷன் இயர் ஆன் இயர் டிசம்பரோடது வருது. அடுத்து 12/2/2019 இன்ஃப்ளேஷன் ரேட் வருது இயர் ஆன் இயர். 12/2/2019 மேனுஃபேக்சரிங் ப்ரொடெக்ஷன் வருது. 14/2/2019 WBI மேனுஃபேக்சரிங் வருது. ஸோ இது எல்லாமே இந்தியாவில் வரப்போகிற முக்கிய டேட்டா. அடுத்து அமெரிக்காவில் 13/2/2019 இன்ஃப்ளேஷன் ரேட் வந்து வருது. 14/2/2019 ரீட்டெயில் சேல்ஸ் டேட்டா வருது. 15/2/2019 மிச்சிகன் கன்சியூமர் சென்டிமெண்ட் இந்த டேட்டா வருது. யுனைடெட் கிங்டம்மை பொறுத்த வரைக்கும் 11/2/2019 பேலன்ஸ் ஆஃப் ட்ரேட், 13ஆம் தேதி இன்ஃப்ளேஷன் ரேட் இயர் ஆன் இயருக்கு வருது. இதெல்லாம் தான் இந்த வாரத்தில் நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய எக்கனாமி டேட்டா குளோபல் வைஸ். அடுத்து நம்ம கவனிக்க வேண்டியது இந்த வாரத்துக்கான பிவோட் லெவல்ஸை பற்றி பார்க்கலாம். 10,943 அப்படிங்கிற லெவலில் க்ளோஸ் ஆன நிஃப்டி 50 பிவோட் லெவல்ஸ். 10,799 செகண்ட் சப்போர்ட் லெவல், 10,655 தேர்ட் சப்போர்ட், 10,539. சப்போஸ் இதுக்கு ஏர்மாற மார்க்கெட் மேலே ஏறி பாசிட்டிவ் ட்ரெண்டை ஃபார்ம் பண்ணுச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் 11,103, அதை பிரேக் பண்ணாதான் அடுத்தடுத்த ரெசிஸ்டன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். 11,263 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 11,379 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ். அடுத்தது பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் ஒரு ரொம்ப அப்படியே ஏற்றமான வாரம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரைக்கும் ஏற்றமான கேண்டில்னு சொல்ல முடியாது. 26,974 ஓப்பன் ஆகி 26,825 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாம 27,589 வரைக்கும் போயிட்டு 27,294 அப்படிங்கிற ஃபார்மேட்ல முடிஞ்சிருக்கு. ஸோ முடிவடைந்த இந்த பிவோட் லெவல்ஸை வச்சு நம்ம கணிச்சோம்னா 26,883 முதல் சப்போர்ட், 26,472 செகண்ட் சப்போர்ட், 26,180 தேர்ட் சப்போர்ட். அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் லெவல் 27,648 செகண்ட் ரெசிஸ்டன்ஸ், 28,001 தேர்ட் ரெசிஸ்டன்ஸ், 28,293. ஸோ இதெல்லாம் தான் முக்கியமாக இந்த வாரம் நாம் கவனிக்க வேண்டிய சில பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்து, உங்கள் சந்தேகங்கள், மார்க்கெட் இந்த வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனையும் கீழே இருக்கிற கமெண்டில் பதிவு செய்யுங்க. ஸோ இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. மார்க்கெட் சம்பந்தமான அப்டேட்டடான நியூஸஸ் அப்டேட்டமான டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை நினைச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு உங்கள் வாட்ஸ்அப் நம்பரை டெக்ஸ்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் லிங்க் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன், அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கனாலே வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் ஆகிடலாம். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் வீக். இந்த வாரம் ஃபுல்லாக உங்களுக்கு ஹாப்பியும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாப்பி வீக்.